அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். லக்னாதிபதி திசையில் 12 அதிபதி புக்தி எப்படி இருக்கும்? சரி, இந்த ரெண்டு வீடியோக்கள் வேறு மாதிரியான ஒரு நிலையில் போட்டேன். இப்போ ஒரு புதிய சிந்தனை வந்தது. ஒரே லக்னாதிபதி, ஒரே 12 அதிபதி, ஒரு லக்னத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய ஏற்ற இறக்க நிலைகளை சொன்னால் என்ன? இப்படி தனித்தனியாக 6 கட்டங்களை போட்டு காட்டுவதற்கு பதிலாக முரண்பட்ட இருவர் நண்பர்களாக இருக்கக்கூடாது, எதிரிகளாக இருக்கலாம் அல்லது எதிர்த்தன்மை கொண்டவர்களாக இருக்கலாம். லக்னாதிபதி திசைன்றது காமன், 12 அதிபதி, அதில் முன்பின் ஏற்ற இறக்கங்களை சொன்னா தான் ஓரளவுக்கு நீங்கள் மற்ற லக்னங்களை வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ரிஷப லக்னம், அவரை லக்னாதிபதி, அவரே 6 அதிபதி, அவரை லக்னத்திலே வச்சிருவோம். இங்கே பாருங்கள், லக்னாதிபதி தசையில 12 அதிபதி புக்தி இயல்பாக என்ன நடக்கும்? ஐயா, சுபத்துவமும் இல்லை, பாவத்துவமும் இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கெட்ட பார்வையும் இல்லை, எந்த நல்ல பார்வையும் இல்லை. இதை எப்படி கணிக்கிறது? இந்த இடத்துல கூட சாரத்தை கொண்டு வந்துடாதீங்க. இந்த இடத்த கூட இயல்பு நன்மைகள் மட்டுமே நடக்கும். இந்த இடத்தில் கூட ஒரு நிலையில சாரத்தை எதற்கு பார்க்கணும்னு போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா? அங்கே லக்னாதிபதியாக இருக்கட்டும், ஒரு கிரகம் குருவின் வீடுகளில் இருக்கிறதா, சுக்கிரனின் வீடுகளில் இருக்கிறதா, சுபராக்கிய புதனின் வீடில் இருக்கிறதா, அந்த சுபத்துவத்தை கணக்கெடுப்பதற்காக மட்டும்தான் இந்த இடத்துல இது சாரம் என்கின்ற அமைப்பு. மற்றபடி நட்சத்திரத்தின் காலில் நிற்கிறது இல்லவே இல்லை. செவ்வாய் அங்கே எப்படி இருக்கிறார்? அம்சத்தில் பாவத்துவமாக இருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா? இங்கே இயல்பு நிலைமை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக லக்னத்திலே போட்டிருக்கிறேன், செவ்வாயை 12 இடத்துல போட்டிருக்கிறேன். சனியின் பார்வையோ, குருவின் பார்வையோ, சந்திர அதியோகமோ, சுபத்துவப்படுத்துதலோ, பாபத்துவப்படுத்துதலோ இருவருக்கும் இல்லை. இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறது? சுக்கிரனை இங்க திக்பலமா போட்டிருக்கேன், ஆயினும் அது வந்து அவருடைய பகை வீடு. அதே சிம்ம லக்னம், அதே ரிஷப லக்னம், சுக்கிரன் இங்கே திக்பலம், செவ்வாய் இங்கே ஆட்சி. 12 மறைகிறார். 12 மறைந்து 7 வீட்டில் 7 அதிபதியாக இருக்கிறார். இருவருக்கும் இங்கேயும் கவனமாக நான் சுபத்துவத்தை போடலை. இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி வீடாக இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார், லக்னத்தை சுபர் பார்க்கிறார். இந்த இடத்துல ஐயா ஸ்ட்ராங்காகவே இருப்பார். அதே 35 வயசில் செவ்வாய் சுக்கரதசையில் செவ்வாய் புக்தி ஆரம்பிக்கும். இருக்கும் இடத்தை வளப்படுத்தக்கூடிய திக்பல அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் அப்படி ஒன்று பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். இது சுமாரான அமைப்பில் இந்த இடத்துல 7 பாவகத்தில் ஆட்சியாக இருக்கின்ற செவ்வாய் மனைவி நண்பர்கள் வகையில் தொல்லைகளை கொடுப்பார். அதே லக்னம், லக்னாதிபதி நீச்சம், நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், ராகுவோட சேர்க்கை. அவருக்கு குருபார்வை இல்லை, லக்னத்திற்கும் குருபார்வை இல்லை. கவனமாக கிரக நிலைகளை போட்டிருக்கேன். அவருக்கும் குருபார்வை இல்லை, லக்னத்திற்கும் குருபார்வை இல்லை. அவருக்கும் சுபத்துவம் இல்லை, லக்னத்திற்கும் சுபத்துவம் இல்லை. இந்த இடத்துல தசாநாதனையும் புக்திநாதனையும் சஷ்டாஷ்டகமாக போட்டேன். 12 இடத்துல அவர் ஆட்சி, விரையாதிபதி ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி, கூடுதலாக பாபத்துவம் என்கின்ற சனியின் சேர்க்கை. இங்கே தாங்க பலன் இருக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்த ஜோசியம்லாம் வேற இடங்க, அதுலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பலன் இந்த சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளில் தாங்க இருக்கு. எந்த சாஃப்ட்வேர்லையும் அடைக்க முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம். இந்த இடத்துல தான் இப்படித்தான் பலன். இதை மட்டும் லேசாக பிரிமியம் வடிவினர்கள் மாணவர்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஐயோ துல்லியமாக சொல்லிடலாம். உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் ஜோசியர். இந்த சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் பலன் வந்தீங்கன்னா சரி. 5 அதிபதி, இங்கே எந்த நட்சத்திரத்தில் யார் இருந்தாலும், எப்படிப்பட்ட யோக நட்சத்திரத்தில் யார் எதில் இருந்தாலும் ஜாதகர் பிளாட்ஃபாரத்துக்கு வருவார்.